ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களுக்கு நான் வந்து காமிக்க போறேன். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிராவல் விளாக் தான் காமிக்க போறேன். யாருக்கெல்லாம் டிராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவும் நிச்சயமாக பிடிக்கும். எனக்கு டிராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம டிராவல் பண்ணும்போது அதுவும் இந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்றது ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும், எனக்கு ரொம்பவே உண்டு. எந்த இடத்துக்கு போனாலும் நான் வந்து ஜன்னலோரமாக உட்காந்துக்குவேன். ஏன்னா நம்ம டிராவல் பண்ணும்போது அந்த மரங்கள், அப்புறம் செடி கொடிகள், கட்டிடங்கள், வானம் எல்லாமே நம்ம கூடவே சேர்ந்து வரும்ல, அதை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுனால நான் இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோயம்புத்தூர் தான் நம்ம பார்க்குறோம். கோயம்புத்தூரில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா, அதான் அக்ரிகல்ச்சுரல் காலேஜ். இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி, ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி. ஒரு ரெண்டு மாவட்டங்களை உள்ளடக்கியது தான் இந்த காலேஜோட ப்ளேஸு. நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த பாருங்கள். இதனோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ரெண்டுமே இது தான் ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க, அக்ரிகல்ச்சுரல் காலேஜ் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கோயம்புத்தூரில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பசுமையான மரங்கள், செடிகள், கொடிகள் தான் உங்களுக்கு காட்சி அளிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் இருக்கு இல்லையா, அதனோட பேக் சைட் தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கேயும் சூப்பராக இருக்கும். நானும் இதை உள்ளே இன்னும் போய் பார்க்கல, ஒரு நாள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு இன்சைட் வியூஸையும் காமிக்கிறேன். மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இடங்களை சுற்றி பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எல்லா இடமே மேக்ஸிமம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அண்டர் கிரவுண்ட் ரோடு வழியாக போயிட்டுருக்குறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் 100 feet ரோடுக்கு தான். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும். உங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜுவல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை எலக்ட்ரானிக்கல்ஸ் ஐட்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த 100 feet ரோடுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வசந்த் அன்கோ, அப்புறம் சத்யா ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் கூட இருக்கும். அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ஸ் இருக்குது, அப்புறம் ஹோட்டல் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டில் வந்து இந்த வியூ பாருங்கள், உங்களுக்கு அந்த லைட்டோடு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த ட்ராவல் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாம் வந்து அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு, அதாவது அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டியோட எண்டிங் வரைக்கும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறோம். ரெண்டு சைடுமே, அதாவது ரோடு வந்து டிவைட் பண்ணியிருக்கிறோம். அந்த டிவைட் பண்ணியிருக்கிற ரோட்டோட ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ஸுமே அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இங்கே வந்து நம்ம 100 feet ரோடு தான். நம்ம வந்து மொபைல் வாங்கணுன்னாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். நிறைய ஷாப்ஸ் இருக்கும், நம்ம வந்து எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி மொபைல்ஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இதுதான் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒரு பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, அது இந்த பிரிட்ஜ் தான். அப்புறம் நம்ம வந்து ரிட்டன் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகும்போது நிறைய ஷாப்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுவும் 100 feet ரோடு தான், பார்த்துட்டே வாங்க. நான் சொன்ன லெஃப்ட் உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸுமே மொபைல் ஷாப்ஸ், ஜுவல்லரி ஷாப்ஸ், அப்புறம் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஷாப்ஸுமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து ஒரு தியேட்டர். இப்போ தியேட்டர் எல்லாமே க்ளோஸில் தானே இருக்குது, ஸோ ஓப்பன் பண்ணல. நாங்கள் தியேட்டருக்கு போகமான்னு கேட்குறவங்க போக மாட்டோம்.
உங்களுக்கு காமிச்சேன் அவ்வளோதான். அப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கோயம்புத்தூரில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நானே கோயம்புத்தூருக்கு வந்து 5 வருஷம் ஆனாலும் எனக்கே தெரியாத நிறைய இடங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இடம் அப்படின்னு சொன்னால் பிஎன் புதூர்லேருந்து கண்டஃபீட் ரோடு வரைக்கும் கொஞ்சம் எனக்கு தெரியும். அதை தான் நானும் உங்ககிட்ட இப்போ காமிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த டிராஃபிக் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவாங்க. நம்ம வந்து அதனால் எந்த பயமும் அடைய வேண்டாம். ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக கைட் பண்ணுவாங்க டிராஃபிக் போலீஸ் எல்லாமே. நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் சொன்னேன்ல டிராஃபிக் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் நிறைய பெட்ரோல் பங்க்ஸ் உண்டு கோயம்புத்தூரில். நமக்கு வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயுமே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காசு இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா பாருங்கள், இது வந்து நைட் வியூ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சில இது வந்து கிளியராக தெரியாமல் இருக்கலாம். என்றைக்காவது பகலில் நான் ட்ராவல் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் வியூஸ் எல்லாத்தையுமே. இப்போ நம்ம வந்து மருதமலை ரோடு இருக்கு இல்லையா, அதில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அக்ரிகல்ச்சரல் காலேஜ் வந்து ஆப்போசிட் சைடு வந்து ரிட்டர்ன் வரும்போது வரும்னு சொல்லிட்டு, அது இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிற அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலேஜோட ப்ளேஸ் தான். இங்கே எங்கே பார்த்தாலும் பசுமையாக தான் இருக்கும். பாருங்கள், கொஞ்ச தூரத்தில் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து பார்த்துட்டே வாங்க, பெரிய காலேஜ். இதோட பேக் சைடு தான் எங்களோட வீடு இருக்குது. அந்த வியூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நல்ல இயற்கை வளம் நிறைந்த ஒரு மாவட்டம். காட் வந்து இந்த மாவட்டத்தை ரொம்ப பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் மலை, அப்புறம் பார்த்திங்கன்னா காடு, வயல், அந்த மாதிரி கண் குளிர்ந்த காட்சிகள் இங்கே கிடைக்கும். நீங்களும் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் நல்லா சுற்றி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை இந்த கேமராவில், நான் எடுத்துருக்கிற கேமராவில்
கிளியராக தெரியாமல் இருக்கலாம். ஏதோ என்னால் முடிஞ்சது நான் எடுத்துருக்குறேன். ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அதை நான் வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்ன எதுக்காக நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரீசனும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. நீங்கள் இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்க்குறீங்க, பார்த்துட்டே இருக்க போகிறீங்க, எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது அக்ரி காலேஜோட என்ட்ரி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பகல் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து கார்டன் கூட வச்சுருக்காங்க. நம்ம வந்து சீட்ஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் மார்னிங் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வந்து கொடுப்பாங்க, நம்மளும் அதை வாங்கிக்கலாம். இதுவும் பாருங்கள், இதுவும் அக்ரி காலேஜோட இன்னொரு பார்ட்டு தான். இதில் வந்து நிறைய தென்னை மரம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் சில இது வந்து கிளியராக தெரியாது, பிகாஸ் நைட் டைம். என்றைக்காவது கண்டிப்பாக உங்களுக்கு மார்னிங் வந்து நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து போயிட்டே தான் இருக்கும். இதோட ஸ்டாப் ஆகாது, இன்னும் நிறைய ஊர்களை வந்து இது ஆக்குபை பண்ணுற அளவுக்கு பெரிய காலேஜ் தான். வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை சுற்றி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ட்ராவல் வந்து நம்மளோட மைண்டை எப்போவுமே விரிவுள்ளதாக்கும், பரந்த மனப்பான்மையிலாம் நம்மளை மாற்றும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு இன்னொரு ட்ராவல் விளாக் வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ. இதுவரைக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.